Hi, welcome to Digital Principles and System Design. In the video lecture, we will see binary codes. Now, we will process the system in numbers. We will store names, traffic light, process red, green, yellow signals. Store. So, this is non-numeric data. This is numeric data. Binary numbers வச்சு எப்படி represent பண்றது அப்படிங்கிறது தான் பைனரி கோட். இப்போ பைனரி கோட நம்ம யூஸ் பண்றப்ப எவ்வளவு பிட்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம். அதுல m எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படினா வெச்சுக்கோங்க. அதாவது இப்போ நான் டிராஃபிக் சிக்னல் எக்ஸாம்பிள் எடுத்தனா எனக்கு வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது red green yellow அதுதான் அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படினு சொல்றது. சோ அப்ப அந்த 3 எலிமெண்ட்ஸ் நான் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ நான் வந்து எத்தனை பிட்னாலும் யூஸ் பண்ணலாமா அப்படினா அது இல்ல நம்மளோட ஏம் ஏனா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஏன் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்ளம் நமக்கு. நான் பாட்டுக்கு நிறைய பிட்ஸ் யூஸ் பண்ண அப்படினா நிறைய ஸ்டோரேஜ் எடுக்கணும். அப்ப நமக்கு வந்து மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்ப அந்த மினிமம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா இப்போ எனக்கு பைனரி அப்படிங்கிறதுனால நான் வந்து பேஸ் வந்து 2 எடுப்பேன். இது வந்து எனக்கு தேவைப்படக்கூடிய number of bits small n அது வந்து greater than or equal to capital M ஆ இருக்கணும். சோ இப்போ இத வந்து நம்ம log எடுத்தோம் அப்படினு சொன்னா n is equal to log capital M to the base 2. இதுக்கு வந்து ceiling value எடுக்கணும். ஏன் அப்படினு சொல்லி பார்த்தா அப்படினா இப்போ நம்ம traffic light signal லே பார்த்தோம் M ஓட value வந்து 3, capital M ஓட value வந்து 3. சோ அப்ப log 3 to the base 2 பாத்தீங்க அப்படினா 1 point something வரும். அப்ப எனக்கு 1 னு நான் எடுக்க முடியாது. small n வந்து 1 னு எடுத்தா அப்படினா எனக்கு வந்து ஒரு பிட் யூஸ் பண்ணி நான் ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எதர் 0 வை யூஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லனா 1 ஐ யூஸ் பண்ணி இன்னொரு இன்ஃபர்மேஷன் அவ்வளவுதான் யூஸ் பண்ண முடியும். அப்ப எனக்கு 1 பாயிண்ட் समथिंग இருக்கு அப்படினா அதோட சீலிங் வேல்யூ அதாவது 2 அப்படினு எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் எனக்கு ரெண்டு பிட் இருக்குறப்ப எனக்கு 00 வச்சி நான் வந்து red நான் சாய்ஸ் பண்ணிக்கலாம். இல்லனா 01 வச்சி நான் வந்து yellow ரெப்ரசன்ட் பண்ணலாம். 11 வச்சி green ரெப்ரசன்ட் பண்ணலாம். இத மாதிரி ஒரு காம்பினேஷன் நமக்கு கொடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள்க்கு பாருங்க நமக்கு டெசிமல் நம்பர் சிஸ்டம் இது பண்றதுக்கு பைனரி கோடா ரெப்ரசன்ட் பண்றதுக்கு எத்தனை பிட்ஸ் வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா கேபிடல் M வந்து உங்களுக்கு 10. சோ 2 பவர் n should be greater than or equal to 10. இப்போ வந்து நீங்க log எடுத்தீங்கன்னா log 10 to the base 2 வரும். அப்படி இல்லனா நம்ம இதே ரிலேஷன்லயே வச்சு இது பண்ணலாம். அப்ப 3 பாயிண்ட் समथिंग வரும். இல்லனா நீங்க 2 to the power 4 போட்டீங்கன்னா இந்த சைடு 16 இந்த ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு 10 இருக்கும். சோ இந்த ரிலேஷன் வந்து நமக்கு ஹோல்ட் ஆகும். அப்ப நமக்கு small n வந்து 4 அப்படினு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே இது இப்படி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. அதாவது எத்தனை டிஃபரண்ட் ஆன எலிமெண்ட்ஸ் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். n டிஜிட்ஸ் நான் யூஸ் பண்றப்ப எத்தனை டிஃபரண்ட் ஆன எலிமெண்ட்ஸ் எனக்கு யூஸ் பண்ணலாம் அப்படினு இருக்கு. அப்ப n டிஜிட்ஸ் கொடுத்திருக்காங்க ஒரு நம்பர் சிஸ்டம்ல ராடிக்ஸ் r நம்பர் சிஸ்டம்ல அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு r பவர் n டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படினா இப்போ நம்ம டெசிமல் நம்பர் சிஸ்டம்ல நீங்க 2 டிஜிட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றீங்க ஒரு நம்பர் அப்படினு சொன்னா 10 to the power 2 அதாவது 100 எலிமெண்ட்ஸ் உங்களால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். என்ன நம்பர்ஸ்லாம் 00 ல இருந்து 99 வரைக்கும். சோ டோட்டலா 100 நம்பர்ஸ் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதே இது பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம எல்லா 100 எலிமெண்ட்ஸையும் நம்ம சாய்ஸ் பண்ணணுமா? கண்டிப்பா 100 எலிமெண்ட்ஸையும் யூஸ் பண்ணணுமா அப்படினா இல்ல. நம்ம m less than r power n ஐயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது less than 100 எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க 4 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றோம். சோ அப்ப வந்து பைனரி நம்பர் சிஸ்டம்ல ரெப்ரசன்ட் பண்ண போறோம். சோ நமக்கு அப்ப மினிமமா எனக்கு ரெண்டு பிட் வேணும். சோ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஏனா உங்களுக்கு வந்து 4 வந்து 2 to the power 2. சோ small n வந்து உங்களுக்கு வந்து மினிமமா 2 ஆது இருக்கணும். இப்போ வந்து
எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 0001 1011 இது இதுதான் அந்த நாலு காம்பினேஷனும் வந்துருச்சு. ரெண்டு பிட்டு யூஸ் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற நாலு காம்பினேஷனுமே வந்துருச்சு. இப்போ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதே நாலு எலமெண்ட்ஸை எடுத்திருக்கோம், அதே பைனரி கோட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நான் வந்து n இஸ் ஈக்குவல் டு 4 சொல்கிறேன். அதாவது எனக்கு வந்து நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து 4 அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் எவ்வளவு ரெப்ரசன்ட் பண்ண முடியும், 2 to the power 4 எலமெண்ட்ஸை எனக்கு ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஆனால் நான் இப்போ வந்து ஒன்லி 4 எலமெண்ட்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி என்ன எலமெண்ட்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா, 0001 0010 0100 1000 இப்படி நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு வந்து அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் பொசிஷன் மட்டும் 1 இருக்கும். செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்து செகண்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் மட்டும் 1 இருக்கும். தேர்டு இதுக்கு வந்து தேர்ட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் மட்டும் 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் எலமெண்ட் வந்து MSP மட்டும் 1 இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்கும். எனி நம்பரை எடுத்தீங்கன்னா அட் அ டைம் உங்களுக்கு ஒரே ஒரு 1 தான் இருக்கும், மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே 0 இருக்கும். இந்த ரெப்ரசன்டேஷன் பேர் 1 கோட் அப்படிங்கிறது பேர். அப்போ இந்த எப்படி இந்த 4 எலமெண்ட்டை சூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு சிஸ்டமாக நம்மளுக்கு டெவலப் ஆகும், பைனரி கோடாக டெவலப் ஆகுது. அப்போ இந்த சாய்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வச்சு நமக்கு டிஃப்ரெண்ட் பைனரி கோட்ஸை நமக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டெசிமல் டிஜிட்ஸை எப்படி பைனரி கோட்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெசிமல் டிஜிட்ஸில் வந்து நமக்கு 10 சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு மினிமம் 4 பிட்ஸை வேணும். 4 பிட்ஸை வச்சு பண்ணுறப்ப நமக்கு வந்து எத்தனை டிஃப்ரெண்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ணலாம், நமக்கு வந்து 16 பைனரி பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த 16 பைனரி பேட்டர்ன்ஸில் நமக்கு ஒன்லி 10 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் நம்ம அந்த பைனரி கோட்ஸை ஜென்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 16 × 10 விச் இஸ் ஈக்குவல் டு 8008 டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. பட் நம்ம எல்லா டிஃப்ரெண்ட் பைனரி கோட்ஸையும் நமக்கு பார்க்க போகிறோமானா இல்லை, ரொம்ப ஃபியூ கோட்ஸ் தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னலான்னு பார்த்தீங்கன்னா, 8421 8 2421 8 4 − 2 − 1 XS3 அண்ட் கிரே கோட், இதை மாதிரி ஒரு ஃபியூ காம்பினேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த 8421 வந்து பார்த்திங்கன்னா பிசிடி கோடுன்னு சொல்லுவாங்க, அதாவது பைனரி கோடட் டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைனரி நம்பரில் எப்படி எழுதுவோமோ, இப்போ டெசிமல் டிஜிட்ஸை அப்படி 4 பிட்ஸை யூஸ் பண்ணி பைனரியில் எப்படி எழுதுவோமோ அதே தான் வரும். அதனால தான் இது பேர் பைனரி கோடட் டெசிமல் அப்படிங்கிறது பேர். இது வந்து ஒரு வெயிட்டட் கோடு, ஏன்னா நமக்கு ஒவ்வொரு டிஜிட் பொசிஷனுக்கும் வெயிட் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 பார்த்தோம் அப்படின்னா, ஏன் 0011 கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த பிட் பொசிஷன்ஸை 2 + 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 3 கிடைக்கும், அதனால தான் இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ சே 5 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 + 1, ஸோ இங்கே வந்து 0 இருக்கும். 8th குள்ள வெயிட்டேஜில் 0 இருக்கும், 4th வெயிட்டேஜில் 1, இதுக்கு அகெயின் 0, இதுக்கு 1. ஸோ அப்போ வந்து 0101 அந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக பைனரி நம்பர் சிஸ்டமில் எழுதுகிற மாதிரியே தான், பட் வந்து 4 பிட்ஸ் தான் நமக்கு இருக்க முடியும். இந்த 8421 பிசிடி கோட் இல்லைனா பைனரி கோடு டெசிமல்னு சொல்லுவாங்க. இப்போ 2421 பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டட் கோடு தான், ஒவ்வொரு பிட் பொசிஷனுக்கும் நமக்கு ஒவ்வொரு வெயிட் இருக்குது. இப்போ இதில் வந்து 1 ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 பிட் பொசிஷனும் 0 இருக்கும், இது மட்டும் 1 இருக்கும். 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1000 ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா எனக்கு 0010 ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து 0010 தான் ப்ரிஃபர் பண்ணுறோம், ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது லேட்டராக என்னன்னு சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி ஒவ்வொரு இதை இப்போ இங்கே இது பார்த்தீங்கன்னா நம்ம 5 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். 5 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 4 + 1 போடலாம், ஆனால் நம்ம அதை அப்படி போடல, என்ன பண்ணியிருக்கோம், 2 + 2 + 1 போட்டு 1011 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். பட் எனி காம்பினேஷனை நீங்கள் இதில் இருக்கிற இப்போ
இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ நம்பர்ஸை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வருது, டூ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் டூ, ஸோ எயிட், எயிட்டோட ரெப்ரசன்டேஷன் இது. ஸோ இதை மாதிரி இதில் உள்ள ரெப்ரசன்டேஷன் எல்லாமே இந்த வெயிட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதே மாதிரி தான் டூ, எயிட் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஒன்று, இதுவும் வெயிட்டட் கோடு. ஆனால் நமக்கு நெகட்டிவ் வெயிட்ஸும் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் அ பைனரி கோட் வித் நெகட்டிவ் வெயிட்ஸ். இப்போ இதில் ஒன்று எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஃபோர் மைனஸ் த்ரீ அது வந்து நமக்கு ஒன்று. ஸோ அப்போ வந்து ஜீரோ ஒன் 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 அப்படின்னா ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஒன், ஸோ ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லி வரும். டூன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மைனஸ் டூ டூ அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுவும் வெயிட்டட் கோடு தான். எனி நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ, அப்போ ஒன்னுங்கிறப்ப இங்கே நமக்கு எயிட் இருக்குது, எயிட்டு மைனஸ் டூ, அப்போ இது என்னது சிக்ஸோட ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ இது 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 மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டட் பைனரி கோட்ஸு. ஏன்னா ஒவ்வொரு பிட் பொசிஷனுக்கும் நமக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸஸ் த்ரீ. இந்த எக்ஸஸ் த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைனரி கோட டெசிமலோட த்ரீ மேக்னிடியூடில் த்ரீ வந்து எக்ஸஸ்ஸாக இருக்கும். அதனால தான் அதை வந்து எக்ஸஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஜீரோவை பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே த்ரீயோட ரெப்ரசன்டேஷன் ஜீரோவாக வரும். ஒன்னுக்கு வந்து ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோரோட ரெப்ரசன்டேஷன் இங்கே வரும். ஸோ இதை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸஸ் த்ரீ கோடு கிடைக்கும். இது வந்து வெயிட்டட் கோடு கிடையாது. இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது வெயிட்டட் கோடு கிடையாது. இது வந்து பைனரி கோட டெசிமல் ரெப்ரசன்டேஷனில் வந்து அல்லைனா பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷனில் நம்ம வந்து மேக்னிட்யூடு, இப்போ ஜீரோவாக நம்ம வந்து பைனரியில் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் த்ரீ போட்டுக்கணும். அப்போ த்ரீயோட ரெப்ரசன்டேஷன் ஜீரோவாக இருக்கும், ஃபோரோட ரெப்ரசன்டேஷன் ஒன்னாக இருக்கும், ஃபைவோட ரெப்ரசன்டேஷன் டூவாக இருக்கும், அண்ட் ஸோ ஆன். இது மாதிரி தான் எக்ஸஸ் த்ரீ கோடு எடுக்கணும். ஆனால் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து ஒன்லி ஃப்ரம் ஜீரோ டு நைன் தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டெசிமல் டிஜிட்ஸுக்கு தான் ரெப்ரசன்டேஷன் பார்க்கணும். கிரே கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்சஸிவ் பிட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ இந்த அதாவது ஜீரோ ஜீரோவுக்கும் ஜீரோ 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 ஜீரோவுக்கும் ஜீரோ 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 ஒன்னுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே ஒரு பிட் பொசிஷன்ல. இது இதில் பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் பிட் தான். இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அதே இது இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீரோ இருக்குது, இங்கே வந்து ஒன்னாக மாறி இருக்குது. மற்ற பிட் பொசிஷன்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த டூ ஃபோர் டூ ஒன் இதுக்கு இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்த மூணு நம்பர் சிஸ்டம் அதாவது டூ ஃபோர் டூ ஒன், எயிட் ஃபோர் டூ மைனஸ் டூ மைனஸ் ஒன், எக்ஸஸ் த்ரீ, இந்த மூணு பைனரி கோட்ஸும் செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் ஒன்னோட நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்னது, நைன்லேருந்து ஒன்னை சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஒன் இல்லையா. அப்போ நமக்கு எயிட் கிடைக்கணும். அப்போ இதோட பைனரி கோடை எடுத்துகிட்டு நான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணனாலே எனக்கு கிடச்சிரும். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணுவோம் இல்லையா. அப்போ நமக்கு ஃப்ளிப் பண்ணுறப்ப த்ரீ ஒன்ஸ் ஃபாலோட் பை அ ஜீரோ கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட எயிட்டோட ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஃபோரோட நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் என்ன, ஃபைவ். அப்போ இதை வந்து அப்போ இதை இதை நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டை இந்த நம்பர் டூ ஃபோர் டூ ஒனில் ரெப்ரசன்ட் ஆகியிருக்கிற ஃபோருக்கு நான் வந்து நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து பிட்ஸை வந்து ஃப்ளிப் பண்ணால் போதும். ஜீரோவை ஒன்னாக மாற்றுவேன், ஒன்னை ஜீரோவாக மாற்றுவேன், ஜீரோவை ஒன்னாக மாற்றிட்டேன், ஜீரோவை ஒன்னாக மாற்றிட்டேன்னா எனக்கு நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு கிடச்சிரும். அதே ப்ராப்பர்ட்டி வந்து எயிட் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஒன்லேயும் எக்ஸஸ் த்ரீலேயும் ஃபாலோ ஆகும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீரோ எக்ஸஸ் த்ரீல என்னது நைனே வரும். அப்போ நைனோட ரெப்ரசன்டேஷன் என்னவாக இருக்கும், டபுள் ஒன் டபுள் ஜீரோ இருக்கும். அதுதான் இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்துக்குமே இப்போ இது வந்து உங்களுக்கு த்ரீ டூ இல்லையா,
எக்ஸஸ் த்ரீல டூ, நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் டூ வந்து என்னது, நைன் மைனஸ் டூ செவன். இப்போ செவன் செவன் இங்கே எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, இதை ஜஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணால் போதும். அப்போ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோன்னு ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். பாருங்கள் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ, சேம் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இங்கேயும் ஃபாலோ ஆகும். அதாவது இது வந்து டூ இல்லையா, டூவோட நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு நைன் மைனஸ் டூ இஸ் செவன். அப்போ நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டு உங்களுக்கு எயிட் ஃபோர் மைனஸ் டூ மைனஸ் ஒனில் நைன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஜீரோ டபுள் ஒன் ஜீரோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் போதும். அதாவது ஒன் டபுள் ஜீரோ ஒன், அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட செவனோட ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து செட்டன் ரெப்ரசன்டேஷனை ஏன் வந்து டூவை வந்து ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோவாக தான் எழுதணும், ஏன் ஒன் ட்ரிபிள் ஜீரோவாக எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்குள்ள ரீசன் இதுதான். இது மூணுக்குமே வந்து செல்ஃப் காம்ப்ளிமெண்டிங் ப்ராப்பர்ட்டியை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக சிக்ஸ்டீன் காம்பினேஷன்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக்காக காம்பினேஷன்ஸை சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். அட் த சேம் டைம் நமக்கு வெயிட்டும் ஃபாலோ ஆகும் எக்ஸப்ட் எக்ஸஸ் த்ரீ. இந்த கிரே கோடில் நான் சொன்ன மாதிரி சக்சஸிவ் நம்பர்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் பிட் பொசிஷனோட சேஞ்ச் வந்து ஒரே ஒரு பிட் பொசிஷனில் தான் இருக்கும். இது எதனால் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சில அனலாக் சிஸ்டம் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிற நம்பரை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிஸ்டம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிட் பொசிஷனுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சர்க்கியூட் வச்சுருப்போம். இதை இந்த ஜீரோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட்டு, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு சர்க்கியூட்டு, இப்படி வச்சுருப்போம். இப்போ இந்த நாலு சர்க்கியூட்டுமே பேரலலாக நம்ம ஆப்ரேட் பண்ண முடியணும். ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் ஸ்பீடு வந்து வேரி ஆகும். அப்போ இப்போ நான் வந்து சப்போஸ் நான் த்ரீயில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எயிட் ஃபோர் டூ ஒன் அதாவது பிசிடி ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு த்ரீலேருந்து ஃபோருக்கு சுவிட்ச் ஆகணும். எனக்கு கண்டினியூஸாக நான் ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு இப்போ த்ரீயில் இருக்குது, த்ரீலேருந்து எனக்கு ஃபோருக்கு போகணும் அப்படின்னா எத்தனை பிட்டு எனக்கு சேஞ்ச் ஆகணும் பாருங்கள். இது அப்படியே தான் இருக்குது, பட் இங்கே வந்து ஜீரோலேருந்து எனக்கு ஒன்னாக சேஞ்ச் ஆகணும், இங்கே ஒன்லேருந்து ஜீரோவாக சேஞ்ச் ஆகணும், இங்கே ஒன்லேருந்து ஜீரோ. அப்போ மூணு பிட் பொசிஷனுக்குள்ள சர்க்கியூட்டும் வேலை பார்க்கணும். இப்படி வேலை பார்க்குறப்ப ஒவ்வொரு சர்க்கியூட்டுக்கும் ஒவ்வொரு டிலே இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டிலேஸ் இருக்கலாம். அப்படி டிஃப்ரெண்ட் டிலேஸை வர்றப்ப நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது இது வந்து ஹையஸ்ட் டிலேன்னு வச்சுக்கலாம், இது வந்து நெக்ஸ்ட்டு ஹையர் டிலே, இது வந்து ஸ்லோ, இது வந்து ஃபாஸ்டஸ்ட்டு சேஞ்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு நம்பர் சேஞ்ச் ஆகும்னா ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். அதாவது ஜீரோ ஜீரோ ஒன் ஜீரோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ. அப்போ இந்த ஸ்டேட்டுக்கு போவோம். அப்புறம் மறுபடி வந்து இந்த இது வந்து ஒன்னில் இருந்து எனக்கு ஜீரோவாக மாறணும். அப்போ என்ன ஆகும், எனக்கு ஜீரோ 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 ஜீரோ. அப்போ மறுபடி இங்கே உள்ள ரெப்ரசன்டேஷனுக்கு போயிடுறோம். மறுபடி இந்த பிட் பொசிஷன் மாறுறப்ப மறுபடி ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோன்னு சொல்லிட்டு இப்படி மாறும். அப்போ இந்த ஒரு ஒரு த்ரீலேருந்து ஃபோருக்கு மாறுறதுக்கு எத்தனை ஸ்டேட்டுக்கு நம்ம மாறி வர வேண்டியது இருக்கு பாருங்கள். ஸோ இன்டர்மீடியேட்டாக நம்ம அந்த அப்சர்வேஷனை பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அதே இது கிரே கோடை யூஸ் பண்ணி நம்ம அந்த சேஞ்சஸை சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அதே பாருங்கள் த்ரீ த்ரீ வந்து டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ, அதே இது ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் பொசிஷனில், அதாவது இந்த ஜீரோ மட்டும்தான் ஒன்றுக்கு மாறுது. அப்போ மற்ற எந்த பிட் பொசிஷனுமே எந்த சேஞ்சுக்கும் நம்ம போக வேண்டியதில்லை, இந்த ஒரே ஒரு சர்க்கியூட்டு தான் ஆப்ரேட் ஆகும், அதுவும் ஜீரோலேருந்து ஒன்று தான் மாற முடியும். அப்போ எய்தர் இந்த ஸ்டேட்டில் இருக்கும் இல்லைன்னா இந்த ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது, சர்க்கியூட்டு கரண்ட்டாக எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்வர்ஷனையும் கோடிங்கையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு டெசிமல் நம்பர் தேர்ட்டீனை பைனரியாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், தேர்ட்டீனை ரிப்பீட்டடாக டூவால் டிவைட் பண்ணி ரிமைண்டர்ஸ் ஆஃப் ஃபுல்லாக பாட்டம் டு டாப் எழுதணும் அப்படின்னா அது கன்வர்ஷன். இப்போ அதே இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கோடிங் பண்ணேன் அப்படின்னா த்ரீங்கிறது ஒன்னுங்கிறது ஒரு சிம்பிள், த்ரீங்கிறது அனதர் சிம்பிள். அப்போ
ஒன்னோட கோடிங் என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் பைனரி கோடட் டெசிமல்ல இதை கோட் பண்ண போறேன் அப்படின்னா, பைனரி கோடட் டெசிமல்ல ஒன்னை எப்படி கோட் பண்ணுவேன், 0001 அப்படின்னு கோட் பண்ணுவேன். த்ரீயை எப்படி கோட் பண்ணுவேன், 0011 கோட் பண்ணுவேன். ஸோ இப்படி இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன். பைனரி கோடட் டெசிமல்ல ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். கன்வர்ஷன் மாதிரி நம்ம டிவைட் பண்ணி பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு கன்ஃபியூஷனையும் பண்ணக்கூடாது. கன்வர்ஷன் வேறு, கோடிங் வேறு. கோடிங்கில் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக பேட்டர்ன்ஸ் இருக்கும், பைனரி பிட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சிம்பிளுக்கும் அப்படி அப்படியே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாம் ஆரம்பிக்கிறப்பவே சொன்னோம் இல்லையா, ஒன்லி நம்ம வந்து நம்பர்ஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதில்லை, நம்ம வந்து நான் நியூமரிக் டேட்டாவையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் கோடிங் இருக்குது, அதை தான் இதில் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 7 பிட்ஸை மொத்தம் யூஸ் பண்ணணும். அதாவது உங்களுக்கு வந்து 4 பிட்ஸு நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், B1 to B4 இங்கே இருக்குது, இங்கே வந்து B5 to B7 இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 34 திங்ஸ், அதாவது இங்கே 0 to 15 இருக்கும், மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் இங்கே ரோ வைஸே இருக்குது. சரியா, அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 16, இதில் ஒரு 16, 32 plus இது ஒரு ஸ்பேஸு, இதில் ஒரு டெல்லு. ஸோ 34 கண்ட்ரோல் கேரக்டர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இது சிஸ்டம் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு யூஸ் ஆகிற ஒன்று. ஸோ இது ஃபுல்லாகவே கண்ட்ரோல் கேரக்டர்ஸ். இது போக நம்ம சர்டன் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ டாலர், இப்போ நம்ம அமெரிக்கன் டாலர் யூஸ் பண்ணணும்னா இது மாதிரி யூஸ் பண்ணணும். ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இது பண்ணோம், லெஸ் தேனு, ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டு இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 32 சிம்பிள்ஸ் இருக்குது. அது போக உங்களுக்கு வந்து டிஜிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 9 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் A to Z, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸு A to Z. ஸோ இது ஒரு 26, இது ஒரு 26, இது ஒரு 10, இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வந்து ஒரு 32, இது வந்து கண்ட்ரோல் கேரக்டர்ஸ் வந்து ஒரு 34. மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 128 காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த ஆஸ்கி கேரக்டரில் நான் சொன்னேன் இல்லையா, மொத்தமே வந்து 7 பிட்டு தான் இருக்கும். இந்த 8வது பிட்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மொத்தமே 7 தான் இருக்குது. எஸ்ஸை பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே இருக்குது. ஸோ அதோட B7 to B5 வந்து 101, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்ஸை பார்த்தீங்கன்னா 0011. அப்போ எப்படி எழுதணும், 101 ஃபாலோட் பை 0011. இதை தான் நம்ம வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், 010001. இதே மாதிரி 6 எடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8th MSP பிட்டை நான் வந்து செவரல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இட்டாலிக்ஸ் ஃபாண்ட்டு அதை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 0 போட்டேன்னா நார்மல் ரெப்ரசன்டேஷன், 1 போட்டுட்டு இதை யூஸ் பண்ணனா இட்டாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ண அப்படி சொல்லலாம், இல்லைன்னா போல்டாக ரெப்ரசன்ட் பண்ண அப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா எரர் டிடெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கேயாவது நம்ம வந்து ஒரு கேரக்டரை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ட்ரான்ஸ்ஃபர்னால் லாங்காக தான் இருக்கணும் இல்லை. இப்போ நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணுறோம், கீபோர்ட்லேருந்து மெமரிக்கு போகிறது கூட ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். இல்லை நம்ம வந்து நம்ம காப்பி பண்ணி நான் ஒரு
pen drive லே எடுக்கிறேன் அது கூட ஒரு transportation தான் ஸோ இந்த எயித்து பிட்டை வந்து நான் வந்து எரரை வந்து இப்போ நான் இதை அனுப்புகிறேன் பட் இதுதான் எனக்கு போய் சேர்ந்துதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா parity bit அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க parity bitல வந்து ஈவன் parity இருக்கு ஆட் parity இருக்கு ஈவன் parityனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஈவன் நம்பராக வந்ததுன்னா நமக்கு வந்து ஜீரோ இது பண்ணுவோம் அதாவது இதில் இந்த பேரிட்டி பிட்டோட சேர்த்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இந்த மெசேஜ் வந்து ஈவனாக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு இருக்குது ஸோ இதோட ஈவன் பேரிட்டி வந்து ஜீரோவாக இருக்கும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சென்டர்கிட்ட இருந்து அதாவது கீபோர்ட்லேருந்து மெமரிக்கு பாஸ் பண்ணுறீங்கன்னா மெமரி வந்து இது கரெக்டாக தான் ரிசீவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த நம்பருக்கு பேரிட்டி பிட் செக் பண்ணும் என்ன பேரிட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறது ஆல்ரெடி அக்ரீட் ஆகிருக்கும் அதாவது இப்போ நான் கீபோர்ட்லேருந்து மெமரிக்கு பாஸ் பண்ண போகிறேன்னா ஈவன் பேரிட்டி தான் நான் அட்டாச் பண்ணுவேங்கிறது வந்து ஆல்ரெடி அண்டர்ஸ்டுட் பிட்வீன் மெமரி அண்ட் கீபோர்டு அப்போ என்ன பண்ணோம் இந்த மெசேஜுக்கு வந்து அது ஈவன் பேரிட்டி இது பண்ணோம் பண்ணுறப்ப பார்ப்போம் நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணுறப்ப நமக்கு நாலு ஒன்று தான் இருக்குது ஸோ இதில் பிரச்சனை இல்லை இப்போ சப்போஸ் இதில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது இப்போ சப்போஸ் இதில் இந்த 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 இது வந்து ஒன்றுக்கு பதிலாக இதில் ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து இங்கே வந்து ஆடாக வரும் அப்போ நமக்கு கிடைச்ச மெசேஜும் இங்கே அனுப்பின மெசேஜும் சேம் இல்லை அப்படிங்கிறது மெமரி தெரிஞ்சுட்டு நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தரும் நெகட்டிவ் அக்னாலேஜ் பண்ணலாம் அப்போ அதை பேஸ் பண்ணி இது மறுபடியும் ரீசன் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில் வரும் இப்போ அதே இது ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸாக இங்கே வந்து ஆட் பண்ணுறப்ப அலாங் வித் பேரிட்டி பிட்டு ஆடாக இருக்கணும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஃபோர் ஒன்ஸ் இருக்கிறதுனால பேரிட்டி பிட் வந்து ஒன்னுன்னு ஆட் ஆகும் இப்போ அதே இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து த்ரீயாக இருக்குது ஸோ ஈவன் பேரிட்டிக்கு நம்ம ஒன் போடுவோம் ஆட் பேரிட்டிக்கு ஜீரோ போடுவோம் ஸோ இந்த பேரிட்டி பிட் வச்சு எனி ஆட் நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இந்த ஒன்ஸ் ஆர் ஜீரோஸை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம் இதை டிடெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும் கரெக்ட் பண்ண முடியாது கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் நம்ம எப்படி பூலியன் அல்ஜெப்ரா யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூலியன் அல்ஜெப்ராவுக்கும் டிஜிட்டல் லாஜிக்கும் என்ன சம்மந்தம் இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ லெக்சரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் Thank you for watching.